பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம். சங்கீதம் 18:29 வசனத்தின் அடிப்படையில் உள்ள பாடல் அது. நாம் வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன். Psalm 18:29. For by you I can run against a troop, by my God I can leap over a wall. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பக்தனாகிய தாவீது எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையான பிறகு தேவனை துதித்து பாடுகிறார் அவருடைய அனுபவங்களை. அதில் ஒரு அனுபவத்தை சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், உம்மாலே ஒரு மதலை நான் தாண்டினேன். ஆம், அதைத்தான் அனுபவ சாட்சியாய் பாடுகிறார். மதில் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தாண்ட முடியாத காரியங்கள், நாம் மேற்கொள்ள முடியாத காரியங்கள். மதலை போல நிற்கிறது சில பிரச்சனைகள் ஒரு பெரிய மதலை போல நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ சுவர் ஒரு பெரிய மதலாய் நின்று கொண்டிருந்தது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை மதலை போல நின்று நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அது இருக்கலாம், அல்லது சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில் வியாதியில் அது இருக்கலாம், அல்லது மற்றவருடைய உறவுகளில் நமக்கு இருக்கக்கூடிய விரிசல்களை ஒரு பெரிய மதலாய் நிற்கலாம். ஊழியத்தின் தேவைகள் நமக்கு ஒரு மதலாய் இருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுக்கு ஒரு மதலை போல பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடைய பலத்தினால் ஒரு மதலை தாண்டுவாய் என்று சொல்கிறார். பக்தன் சொல்கிறான், உம்மாலே. இன்றைக்கு கூட நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் உம்மாலே நான் எல்லா சவால்களையும் தாண்டுவேன், எல்லா சவால்களையும் ஜெயிப்பேன், எல்லா மதலை போன்ற பிரச்சனைகளையும் தாண்டி போவேன் என்று சொல்ல வேண்டும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், என் தேவனாலே சேனைக்குள் பாய்வேன். நமக்கு முன்பாக எத்தனையோ சேனைகள் இருக்கிறது. அந்த சேனைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. பொல்லாத பிசாசுகள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்திக்கிற சேனையை போல நின்றாலும் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறதினால், நான் உனக்கு பலனாக இருப்பதினால் அந்த சேனைகளை கூட நீ மேற்கொள்வாய். ஆனால் காரணம், நான் சேனைகளின் கர்த்தராய் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கெல்லாம் காரணத்தை தாவீது தன்னுடைய முதல் வசனத்திலே சொல்லுகிறார். சங்கீதம் 18, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ரெண்டாவது வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். Psalm 18:1-2. I will love you, O Lord, my strength. The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my strength, my shield and the horn of my salvation, my stronghold. பாருங்கள், தேவனை குறித்து தாவீதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெளிப்பாடு, தேவன்தான் என்னுடைய பலன், தேவன்தான் என் பாதுகாப்பு, தேவன்தான் என் திறமை, தேவன்தான் என் அடைக்கலம். ஆகவே நான் என்னை குறித்து கவலைப்படாமல் என் தேவனுடைய வல்லமையை நினைத்து சந்தோஷப்படுவேன் என்று சொல்கிறார். ஆம், இன்றைக்கு நம்முடைய பலன் நம்மேல் இருக்க வேண்டாம். நமக்குள் வாழ்கிற தெய்வத்தின் பலனை பற்றி கொள்வோம். அந்த பலன் நம்முடைய பலனாய் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை உயர்த்துவார், நமக்குரிய ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். ஜெபமண்ணுவோமா? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் என் அருமை இரட்சகனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. நீர்தான் எங்கள் பலன், நீர்தான் எங்களுக்கு துருகமப்பா, நீர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆகவே உம்முடைய பலத்தினால் நாங்கள் எவ்வளோ பெரிய மதில்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து குறுக்கே நின்றாலும், எங்கள் முன்னேற்றத்தை தடுக்க எத்தனை காரியங்கள் வந்தாலும், அவைகளை இயேசு என்ற உம்முடைய ஒப்பற்ற நாமத்தை நாங்கள் தாண்டுவோம் ஆண்டவரே. அப்படியே எத்தனை சேனைகள் எங்களுக்கு எதிர்த்து நின்றாலும், அவைகளை இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பலனுக்காக நன்றி, நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பலனாக வாரும், நீர் பாதுகாப்பாய் வாரும், நீரே மகிமையாய் வந்து ஒவ்வொருடைய ஸ்தானத்தில் அவர்களை கொண்டு போய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.